இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். சாத்தான் குளம் சம்பவம் தீர்வு என்ன? இது வரைக்கும் தொடர்ந்து பல பிரச்சனைகள் இந்த மாதிரி நடந்திருந்தாலும் அதை பத்தி எதையுமே கண்டுக்காத அரசுகிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் இப்ப நான் கேள்வி கேட்க போறது இல்லை. அரக்கத்தனமா அப்பாவையும் பிள்ளையும் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு அடிச்சே கொண்ட அந்த ரெண்டு அரக்கர்கள்ட்டையும் நான் கேள்வி கேட்க போறது இல்லை. வேக வேகமா டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்த, வேக வேகமா மாஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணி, இந்த வேக வேகமா ஜெயில போட்ட இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் யாரையும் நான் கேள்வி கேட்க போறது இல்லை. 5 நாளைக்கு அப்புறம் அடுத்ததா வனிதாவோட கல்யாணத்தை பத்தி பயங்கர பிரம்மாண்டமா பேசிட்டு இருக்க மீடியாஸை பத்தி நான் கேள்வி கேட்க போறது இல்லை. எதிரிகளை விட துரோகிகள்கிட்ட தான் இப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கு. இந்த 3 துரோகிகள்கிட்ட தான் இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன். அரசுகிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் நீதித்துறைக்கிட்டையும் இந்த அரசு அலுவலகத்திட்டையும் கேள்வி கேட்டு மாஞ்சி மாஞ்சி போன உலகம் இன்னைக்கு நமக்கான தீர்வுகளை நம்ம தேடியாகணும். இந்த 3 துரோகிகளை முதல்ல மாற்றினா சத்தியமாக நம்ம தேசத்தில் பல விஷயங்கள் மாறும். முதல் துரோகி இன்னைக்கு இந்த 2 பேர் இறந்து போனதுக்கு பல கேள்விகள் கேட்டு பல போராட்டங்கள் செஞ்சு எப்படியாவது அதுக்கு காரணமானவங்களை தூக்கில் போடணும், காரணமானவங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பல பேர் போராடி இருக்கிற நேரம் ஒரு 60 வயசு கிழவனை அந்த இடத்துல சட்டையை பிடிச்சி அடிச்சு வெளியே இழுத்துட்டு போகும்போது, யோ நிறுத்தியா எப்படியா நீ வந்து ஒரு பெரிய மனுஷன் அடிச்சு இழுத்துட்டு போகலாம், முதல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் பேசி நிற்போம், இல்லைன்னா நாங்கள் கூட்டிட்டு வரும் ஸ்டேஷன் வச்சு பேசுவோம், அந்த இடத்துல 4 பேர் கேட்டிருந்தா, அந்த பெரியவர் என்ன தீவுல இருந்தாரா, யாருமே இல்லாத இடத்துல இருந்தாரா, எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு மத்தியில தானே அந்த மனுஷன் இருந்தான், அப்படி இருக்கிறப்ப அடிச்சு நிறுத்தி கேட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்திருக்காது, 2 உயிர் இன்னைக்கு போயிருக்காது. அப்படி பார்த்தா இந்த 2 உயிர் போறதுக்கான காரணம், மிகப்பெரிய காரணம் அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்த்த அத்தனை பேர் தான். பல தடவை என்னதான் மல்லாக்க பார்த்துட்டு துப்பிக்கிட்டாலும், இதே சொசைட்டியில தான் நான் இருக்கேன், மல்லாக்க பார்த்து துப்பிக்கிட்டாலும் நமக்கெல்லாம் சூடு சுரணை ஏன் இருக்க மாட்டேங்குது, அடுத்த கேள்வி ஏன் கேட்க மாட்டேன்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு அந்த குடும்பம் நிர்கதியா நிக்கிறதுக்கு காரணம், அந்த குடும்பம் நடுத்தரவுக்கிறதுக்கு காரணம் அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்த்த ஒவ்வொரு நாய்களும் தான் காரணம். அடுத்து 2வது மிகப்பெரிய துரோகின்னு சொல்லணும்னா இந்த சோசியல் மீடியாஸ். சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ன்ற பேரில் பெருசாக பேசுகிறானுங்க, பயங்கரமாக வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக பேசுகிறானுங்க. இந்த மாதிரி வந்துட்டு லத்தியை விட்டு குத்துனாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அலர சத்தம் கேட்டுச்சு, அந்த 2 உயிர்களும் எப்படி துடிச்சிருக்கும், அந்த 2 உயிர்களுக்கும் நீதி கிடைச்சாகணும், இவ்வளோ வாணியை பிடுங்குற நீங்கள் ஏன்டா தொடர்ச்சியாக பிடுங்காமல் அடுத்த நாளே மறந்துட்டு அடுத்த வேலையை பேச ஆரம்பிச்சிருந்தீங்க. இன்னைக்கு மீடியா பண்ணுற சில்லறத்தனமான விஷயத்தை தான் நீங்களும் சேர்ந்து பண்ணுறீங்க. ஒரு நாட்டில் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அந்த விஷயம் ஒரு பிரச்சனை தப்பு நடக்குதுன்னா அதுவும் தொடர்ச்சியாக நடக்குதோ அதுக்கான தீர்வை தேடாமல் அந்த ஒரு வாரம் அது சென்சேஷனல் நியூஸாக இருக்கிறப்போ ட்ரெண்டாக இருக்கிறப்போ மட்டும் பேசிட்டு அடுத்த வேலையை அடுத்தது பார்க்க போயிட்டீங்க அப்படின்னா அப்போது இங்கே சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ன்றதுக்கும் நீங்கள் சத்தமாக பேசுறதுக்கும் என்ன அர்த்தம் இருக்குது? தயவு செஞ்சு ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறீங்க. இதே மாதிரி தான் சுஜீத் பிரச்சனை நடந்துச்சு. இன்னைக்கு எத்தனை ஆல்கோகுலாய் கிணறுகள் நீங்கள் வந்து மூடினதை நீங்கள் வந்து ரேட்டாக இருக்கும் உங்கள் கையில், எத்தனை பேர் வந்துட்டு இந்த ஆல்கோலாய் கிணறுகளை மூடி இருக்கீங்க. இந்த சுஜித் இறந்தப்போ அது ஒரு பெரிய சென்சேஷன், அந்த பிஞ்சு குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், அந்த பிஞ்சு குழந்தை எவ்வளோ தவிச்சிருக்கும், அந்த பிஞ்சு குழந்தைக்கு மாதிரி எதுவுமே யாரும் இறந்து போயிடக்கூடாது, இந்த மாதிரி பல பேர் பேசினவங்க மறுபடியும் அந்த விஷயத்தை பற்றி ஒருத்தனாவது பேசினாலும் எவனுமே பேசல, அதோட ஸ்டேட்டஸ் கூட அவனுக்கு தெரியுமான்றது பெரிய கேள்விக்குறி தான். அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த சோசியல் மீடியாஸில் பேசுகிற சோசியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாருமே இந்த விஷயத்தை தீர்வுக்கு தேடுறதுக்கு அப்புறம் அடுத்த விஷயத்தை நோக்கி நகருங்க. இதுக்கான தீர்வு அதாவது தூக்கில் போடணும், அந்த அந்த அரக்கர்களை தூக்கில் போடணும், அந்த அரக்கர்களை வந்து மிகப்பெருசாக தண்டனை கொடுக்கணும், அவங்க மிகப்பெருசாக தண்டிக்கப்படணும், இதெல்லாம் 2வது விஷயம். இனி இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், அதுக்கான தீர்வு என்ன, இதை முதல்ல யோசிங்க. அதுக்கு நீங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை எஸ்கலேட் பண்ணி தேவையான இடத்துல கொண்டு போய் சேர்த்து அதுக்கான சட்டம் கொண்டு வர வரைக்கும் நீங்கள் போராடினீங்கன்னா தான் இனி ஒரு உயிர் இந்த மாதிரி போகாமல் இருக்கும். தயவு செஞ்சு இந்த விளம்பரத்துக்காக இந்த சென்சேஷன் நியூஸ்ன்றதுனால ஒரு வாரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிடாதீங்க. இதுக்கான தீர்வு தேடாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்னொரு உயிர் போகும், மறுபடியும் இந்த மாதிரியே நீங்கள் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். 3வது, இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட மத அரசியல் பேசுகிற மானங்கெட்ட பசங்க நம்ம ஊரில் இருக்காங்கன்னு நினச்சாவே இந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கு அருவறுப்பாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாம், அதனால தான் அவங்க கடவுள் வந்து லத்தியை வச்சு குத்திட்டாராம். ஏன்னா இவனுக்கு 2 பேரும் வந்து அந்த மதம் மாத்திர வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இதை அவங்க கடவுளாகவே பார்த்து ஆப்பு வச்சுட்டாரு. இதெல்லாம் இந்த நேரத்தில் தேவையா? எவ்வளவு கேவலமான, எவ்வளோ கீழ்த்தனமான, ஈனத்தனமான செயல் இது. நீங்கள் பேசுகிற விஷயம் உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள், எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், தப்பானவனாகவே கூட இருக்கட்டும், ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அவன் உயிர் போயிருக்கு, அவன் குடும்பம் நடுத்தரவு நின்றுருக்கு, அந்த உயிர்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு தேவை, அந்த உயிர்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்குன்னு யோசிக்காமல் அதை ஒரு மத அரசியலை பேசி அதை ஒரு மத அரசியலை பண்ணி இந்த மாதிரி ஈனத்தனமான பொழைப்பு எப்படியே தான் பிடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த யூடியூப் சனியை பக்கமே வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா இந்த கமர்ஷியலாக இந்த காசிப்ஸில் இந்த மாதிரி வந்துட்டு ஜோக்ஸில் இந்த மாதிரி மூழ்கி கிடைக்கிற இந்த சொசைட்டியில் இந்த யங்ஸ்டர்ஸ்ட்டாக எந்த விஷயத்தை பேசினாலும் வேஸ்ட்டு, வெட்டி நேரம்ன்றதுனால அட்லீஸ்ட் நம்ம வேலையாவது பார்ப்போம்னு நினச்சி தான் நான் ஒதுங்கியிருந்தேன். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை பேச வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் இந்த சொசைட்டியில் இருக்குது. அதனால தான் திரும்பி திரும்பி அழுத்தி சொல்கிறேன், இந்த அரசும் அரசாங்கமும் அரசு அலுவலர்களும் இவங்களாம் திருந்துவாங்கன்னு நினைக்கிறது அடுத்த லெவல்.
முதல்ல உங்களை திருத்திக்க நினைச்சு பண்ணுங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குது, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நிறுத்தி அந்த இடத்துல ஒரு தட்டி கேட்க முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உயிர்களும் உங்களை மாதிரியான உயிர்கள் நினைச்சு பாருங்க. இங்க மதம், ஜாதி, இந்த பிரிவினைகள்லாம் பேசாம எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கணும், முடிவு கிடைக்கணும் நினைச்சு உண்மையிலேயே போராட்ட களத்துல நின்று போராடுங்க. இதை தாண்டி தன்னோட அரசியல், தன்னோட சுயநலம் நினைச்சு போராடினீங்கன்னா நிச்சயமா இனி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க குடும்பத்திலையும் உருவாக வாய்ப்பு இருக்கு. இனி நமக்கு தீர்வு தேவை அப்படின்னா ஒரு பிரச்சனையை பேசிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம், அந்த தீர்வு நிரந்தரமான தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பிசையை பேச்சா பேச ஆரம்பிக்கணும். இடையில இந்த வனிதாவோட மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மீடியாஸ் எல்லாமே பேசுற விஷயம், வனிதாவுக்கு தேர்ட் டைம் மேரேஜ் நடக்குது. ரொம்ப விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் காணாம போயிடும், நிச்சயமா அடுத்து இதே மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அப்போ இந்த சாதாரண சாத்தான் குளம் விஷயம் காணாமையே போயிடும். இந்த ஒரு வாரத்துக்கான பரபரப்பான விவாதமும் பரபரப்பான பேசு பொருளாக மட்டும்தான் இந்த விஷயம் இருந்துருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதுக்கு தாண்டி போயிடக்கூடாது, எப்படியாவது இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும், இதுக்கான சட்டம் இயற்றப்படணும். இங்கே யாரையும் அடிக்கிறதுக்கோ யாரையும் வந்துட்டு தண்டிக்கிறதுக்கோ உரிமை கிடையாது, சட்டமும் நீதித்துறையும் அதோட வேலையை செய்யும். அதை தாண்டி இந்த மக்களை காவல் காக்கிறதும் தண்டனைகள் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்காக தான் காவல்துறை இருக்குது. அதை தாண்டி தன்னோட கையில் அகங்காரத்தை எடுத்துக்கிட்டு மக்களை துன்புறுத்துறதுக்கு கிடையாது. தயவு செஞ்சு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, என்னோட காண்டாக்ட்ஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் நான் பேரை சொல்லி பர்டிகுலர் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் யாரையும் சொல்லாமல் சொல்கிறேன். நிறைய போலீஸ் ஆஃபீஸர் இருக்குது இந்த இடத்துல. இந்த மாதிரி ஒரு சில பேர் இந்த எல்லா இடத்துலையும் இந்த கரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சில கரைகளை தயவு செஞ்சு அகற்றுங்க. போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு தவறு இந்த மாதிரி நடக்காமல் காவல்துறையில் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும், இதெல்லாம் நடக்கணும், சரியான தீர்வு கிடைக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நிச்சயமாக இதுக்கான தீர்வு கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்.